பீட்ரூட் மால்ட் செய்ய பீட்ரூட் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். இதை தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்செடுத்துக்கலாம். அரைச்செடுத்த பீட்ரூட் பேஸ்ட்டை ஒரு இரும்பு கடாய்க்கு மாற்றி கிளறி விட்டுக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஒரு கிலோ போல் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. நாம் எப்பயுமே எஸ்வி ஹோம்மேட் ஃபுட்ஸில் ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி தருவோம். அவங்க வந்து எப்பயும் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிப்பேரே பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நான் ரெண்டு நாளைக்கு வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டானது தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு கிலோ நாட்டு சக்கரை, 30 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம், ஏலக்காய் ஃப்ளேவருக்கு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி மால்ட் ரெடி பண்ண போகிறேன். பீட்ரூட் நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்க்கலாம். இப்போ இந்தளவு சுண்டி வந்துச்சு ஓரளவுக்கு, இந்த டைமில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை போட்டாச்சு, ஒரு கிலோ பீட்ரூட்க்கு ஒரு கிலோ நாட்டு சக்கரை. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் சுண்டி வரும். லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சுண்டி வர லேட் ஆகும். இப்போ பாருங்க, நல்லா இவ்வளோ அளவு சுண்டிட்டான், இதுக்கு மேலே தெரிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் இவனை வந்து மூடியை போட்டு மூடி வச்சுட்டாதான் நமக்கு சேஃப்டி. எல்லாம் கோரமெல்லாம் வலிச்சுட்டு வந்து மூடி போட்டுடலாம் சொல்கிறேன். இந்த மாதிரி கரண்டியை வச்சு வச்சுருங்க, இப்படி பிடிச்சிட்டு இப்படி கலரி கலரி விட்டுக்கிட்டு மூடி வச்சுருங்க, கையில் தெரிக்காது. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வத்தி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் எந்தளவு இருக்குன்ட்டு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டை எடுத்துட்டால் கூட தெரிக்காது, தண்ணி சுண்டுற வரைக்கும் தான் நமக்கு தெரிக்கும். தண்ணி சுண்டிடுச்சுன்னா இவன் தெரிக்க மாட்டான், கம்முன்னு அமைதியாக இருப்பான், பபுள்ஸ் விடுவான், அமைதியாக தான் இருப்பான். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து நம்ம டெட் ஸ்லோ பண்ணிடணும், அதாவது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம கை விடாமல் சுண்டணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாதாம் முந்திரி ஏலாச்சி எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் பவுடர் பண்ணியிருக்கோம். இதையும் சேர்த்துடலாம், சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு, இந்தளவுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒட்டாத வந்துடுச்சு. அடுப்பை நிறுத்திட்டு கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கிறிஸ்டலைஸ் ஆயிரும். அடுப்பை நிறுத்திடலாம், நிறுத்திட்டு கை விடாமல் அது கொஞ்சம் சுடுது தான், ஒரு துணியை வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் கிளறி ஆகணும். இங்கே பாருங்கள் அடுப்புலேருந்து இறக்கி வச்சாச்சு. சூடாக இருக்கப்பே இந்த மாதிரி கிளறி விடணும், அப்போ தான் வந்து நமக்கு பவுடர் ஃபார்மேட்டில் கிடைக்கும். அப்படியே வச்சிட்டோம்னா கட்டி பிடிச்சி போயிடும். இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், அழுத்தி அழுத்தி கிளறணும். இங்கே பாருங்கள் கை விடாமல் கிளறிட்டு இருந்தோம், கிளறிட்டு இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டியாக வந்துருச்சு, பவுடர் ஆக போகுது. கட்டியெல்லாம் நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா பவுடர் ஆயிரும். என்னால் தேய்க்க முடியலன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணிகிட்ருக்காருங்க. இது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் ஆர்டருங்க, ஒரு புதன்கிழமை போல் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து இப்போ மணி பாருங்கள், நைட்டு 12:30 ஆகுது, இன்னும் அந்த வேலை முடியல. புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து எங்கள் பேரம்பேத்திக்கு வந்து பீட்ரூட் மால்ட் கொண்டு போகிறோம், எங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்,
நாங்கள் ஃப்ரைடே ஆர்டர் எடுப்போம். ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் மண்டே டிஸ்பேட்ச் பண்ணுவோம். இதுதான் எப்பயும் நாங்கள் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். இல்லையா வீட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இவங்க இல்லை எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு 1 kg போல் வேணும், நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஓகேன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 3:30 மேலே நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக காயெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் இந்த பீட்ரூட் மால்ட் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கள் நல்லா கட்டியெல்லாம் பவுடர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆர்டர் எப்போ தெரியுமா டிஸ்பேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க, அடுத்த நாள் காலையில் 10 இல்லை 11 வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நைட்டு 12:30 மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் என்ன எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு லேபிளெல்லாம் ஒட்டி வச்சுட்டு தான் படுக்கணும். ஆல்மோஸ்ட் 1:30 போல் ஆகிடும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வேலை இருக்கும், பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால் இதெல்லாம் இப்போவே முடிச்சு வச்சா தான் எங்களால் முடியும். இங்கே பாருங்கள் மிக்சியில் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணி சலித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான பீட்ரூட் மால்ட் ரெடிங்க.